ஹலோ ஆல், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா? என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? எப்படி காம்பேக்டாக சூட்கேஸில் பேக் பண்ணுறதுன்னு கவலையா? ப்ராப்ளம் இல்லாமல் செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்கை க்ராஸ் பண்ணி ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். நீங்கள் உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செக்இன் லக்கேஜை எப்படி பேக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் எப்படி ட்ராவல் லக்கேஜ் பேக் பண்ணுறேன்னு, என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமாக சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பேக்கிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அவசரத்தில் மறந்துட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டா அது மூலமா நம்ம எடுத்து வச்சுருக்கோமா இல்லையான்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்ட் லக்கேஜில், அதாவது கேரி ஆன் லக்கேஜில் முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் டாக்குமெண்ட்ஸ். டிக்கெட், பாஸ்போர்ட், பிசிஆர் ரிப்போர்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் காட்டன் அண்ட் சானிடைசர். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஸ்வெட்டர் ஆர் ஜாக்கெட். ஏர்போர்ட்லேயும் உங்களோட ஃப்ளைட்லேயும் ஜாக்கெட்ஸ் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் லக்கேஜில் நீங்கள் லேப்டாப் கொண்டு வரீங்கன்னா, த ஃபஸ்ட் அண்ட் மெயின் திங், நீங்கள் லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டிருக்கணும். ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் செக்கிங்கில் உங்களோட லேப்டாப்பை ஆன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆன் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா உங்களோட லேப்டாப் அடிஷ்னல் செக்கிங்க்கு ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதனால் உங்களோட ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். நீங்கள் எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறவங்களா? அப்போது அதை நீங்கள் கேரி ஆன் லக்கேஜில் வச்சிடாதீங்க. தேவையில்லாமல் செக்யூரிட்டி செக்கிங்கில் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷை சூட்கேஸில் பேக் பண்ணுறது நல்லது. சில எலக்ட்ரிக் ப்ரஷ்க்குள்ளே லித்தியம் பேட்டரிஸ் இருக்கும். அந்த லித்தியம் பேட்டரிஸ் சில சீரியஸான ப்ராப்ளம்ஸ் ஏரில் க்ரியேட் பண்ணும். ஸோ பெட்டர் நீங்கள் செக்இன் ஆர் சூட்கேஸ் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஈஸியாக செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங்கை பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக்இன் லக்கேஜை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட வெதரை செக் பண்ணிக்கோங்க. அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிளாத்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண கிளாத்ஸை ரோல் பண்ணி இது மாதிரி காம்பேக்டாக சூட்கேஸில் வச்சுக்கோங்க. இது மூலமா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பொருட்களை நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் ஒன் மேஜர் திங், உங்களோட எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்ட மறந்துடாமல் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட், சம் லாண்ட்ரி பேக் அண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபார்மல் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் கேஷுவல்ஸ் எடுத்து வைக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ நீங்கள் எடுத்து அப்படியே டைரெக்டாக பேக்கில் வைக்காமல் ஒரு கவர் பண்ணி, அந்த கவரை பிளாஸ்டிக் கவரை நீங்கள் சூட்கேஸில் வச்சிங்கன்னா அந்த ஸ்லிப்பரோட ஸ்மெல் வந்து மற்ற துணிகளில் பரவாமல் இருக்கும். லாண்ட்ரி பேக் எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸை செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்காக லாண்ட்ரி பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலி டிப்ஸ் நம்பர் 1, கேரி ஆன் பேக்கோட பெல்ட் பேக் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் கிளச் ஆர் வேறு ஏதாவது மினி பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அதை உங்களோட கேரி ஆன் பேக்குக்குள்ளே வைக்க சொல்லிடுவாங்க. செகண்ட், உங்களோட ட்ராவல் பேக்கில் சில திங்ஸை அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணிக்கலான்னு நினைப்பீங்க, அது பண்ணக்கூடாது. கேரி ஆன் ப்ளஸ் செக்இன் லக்கேஜ் ரெண்டுமே எக்ஸ்ரே ஸ்கேனரை பாஸ் பண்ணும்போது அலுமினியம் ஃபாயில் எக்ஸ்ரேவை பிளாக் பண்ணிடும். ஸோ ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஃபர்தராக உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஃபாயிலால் கவர் பண்ண திங்ஸ் வெறும் டார்க் ஸ்பாட்டாக மட்டும்தான் ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ்க்கு தெரியும். ஸோ ஃபர்தராக அது என்ன பொருள்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. செக்யூரிட்டி செக்கிங் க்ராஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். தேர்ட், மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்டில் மாடர்ன் செக்யூரிட்டி டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளோட பேக்கை ஸ்கேன் பண்ணும்போது ஒரே சைஸில் நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து பர்டிகுலராக அது என்னென்ன பொருள்னு செக் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் லிக்விட், ஆயில் ஐட்டம்ஸ், ஹனி, சீஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஃபோர்த், காஃபி பீன்ஸை உங்களோட செக்இன் பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா அது தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஏர்போர்ட் செக்யூரிட்டி பாஸ்ட் ஹிஸ்ட்ரீஸில் முக்கியமான கிரிமினல்ஸ் அவங்க கொண்டு போகிற அப்ரூவ்ட் இல்லாத ட்ரக்ஸை மறைக்கிறதுக்காக ஸ்ட்ராங் ஓடருக்கு காஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்கள் காஃபியை உங்கள் பேக்கில் வச்சுருக்காதீங்க. ஃபிஃப்த், உங்களோட லக்கேஜ் வெயிட்டை செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பார் கோட் கொடுப்பாங்க. லக்கேஜில் இருக்கிற பார்கோடு மூலியமாக தான் எந்த லக்கேஜ் எந்த ஃப்ளைட்டுக்கு போகணும்னு டிசைட் பண்ணும். ஸோ உங்களோட லக்கேஜில் இருக்கிற பார்கோடை நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண மறந்துட்டிங்கன்னா செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பார்கோடு இருக்கும்.
அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கேனிங் மிஷின் கன்ஃபியூஸ் ஆகி உங்களோட லக்கேஜை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் டிப், நீங்கள் உங்கள் பேக்கை பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கை டேக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்களை மாதிரியே நிறைய பேர் பேக் வச்சுருந்தாலும் உங்களோட டேக் மூலியமாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர். அமீரக தமிழன்.